வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து செய்திகள் வாசிப்பது மாவட்ட செய்தியாளர் சரவணன். அவலாஞ்சியில் சிக்கியிருந்த குழந்தைகள் முதியவர்கள் என்று 4 பேர் ஹெலிகாப்டரில் மீட்பு. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் உதகை கூடலூர் பகுதிகள் அதிக சேதங்களை சந்தித்துள்ளது. மழை பொழிவில் வரலாறு படைத்துள்ள அவலாஞ்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கொட்டி தீர்க்கும் மழையால் அவலாஞ்சி பகுதியில் உள்ள மின் ஊழியர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் என்று 90 பேர் சிக்கியுள்ளனர். சாலை வசதி முற்றிலும் சேதமடைந்துள்ளதாலும் தொடர் மழையாலும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அவர்களுக்கு கிடைக்காத சூழல் ஏற்பட்டது. இவர்களை மீட்க ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி இன்று மாலை கோவையில் இருந்து ஹெலிகாப்டர் வந்தது. ஆனால் காலநிலை காரணமாக தரையிறங்க முடியவில்லை. இரண்டாம் முறையின் முயற்சியாக ஹெலிகாப்டர் தரையிறங்கியது. அப்போது அங்குள்ளவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. அப்போது 2 முதியவர்கள் 2 குழந்தைகளை மீட்டு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வந்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா, நாளை மழை குறைந்ததால் அவலாஞ்சியில் சிக்கியுள்ள அனைவரும் சாலை வழியே மீட்கப்படுவர், தேவையெனில் நாளையும் ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்படும் என்றார். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.